கோவில் வந்து ஒரு பொது இடம், அங்க எல்லா ஜாதிகாரனுக்கும் இறைவன் கிட்ட உரிமை உண்டு, அவன் வந்து கும்பிடலாம். ஆனா அவனை வெளியே நிறுத்திட்டான், நீ கோயில் உள்ள வரப்போட தீண்டத்தகாத, எவன்டா உலகத்துல தீண்டத்தகாத, மனிதனா பிறந்தவன், அத்தனை பேரும் உயர்ந்தவன் தானே, நீயும் தாயினுடைய கர்ப்பத்தில் தானே வந்து வந்த, அவனும் தாயினுடைய கர்ப்பத்தில் தானே வந்தான், அவனை வரக்கூடாது, நீ மட்டும் போ சாமி பக்கத்திலேயே நின்னுக்கலான். ஜாதின்னு பிரிச்சு ஒருத்தனை இழிவாக்கி ஒருத்தனை உயர்த்தி வைக்கும் போது இழிவானவன் மரியாதை தேவை. மனுஷன ரெண்டு விஷயம் முக்கியம், அவன் வாழறதுக்கு மரியாதை வேணும், அவன் உயிரோடகத்துக்கு பசிக்கு ஆகாரம் வேணும். இந்த ரெண்டுக்குதான் மனிதன் வாழ்ந்துனுக்குறான். போன மாசம் அந்த எதிர்க்கிற இடத்தை வாங்கணும், இடம் வாங்கும் போது அதுக்கு ரிஜிஸ்டர் பண்றதுல கேக்குறாங்க, இடம் வந்து யார் பேர்ல, உங்க பேர்ல எழுதணுமா, உங்க சம்சாரம் பேர்ல எழுதணுமா, இல்ல உங்க பிள்ளைங்க பேர்ல எழுதணுமா அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா. அப்ப நான் என்ன பண்ணணும், ஏங்க எங்க சம்சாரம் பேர்ல எழுதுங்க, எங்க பசங்க தொல்லை குத்தக்கூட அதை வச்சுன்னு பழிப்பாங்கன்னு எழுதிடுவேன், அதான் என்ன பண்ணுவேன், இல்ல எனக்கு கட்சி காலத்துல எனக்கு பாதுகாப்பு வேணுங்க, என் பேர்ல எழுதுங்கன்னு. இது மனுஷனுடைய இயல்பு, தப்பா ரைட்டான்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா நான் என்ன பண்ணேன், என் பேர்லயும் வேணாம், எங்க குடும்பத்து பேர்லயும் வேணாம், ஒரு பொது இடமா இருக்கட்டும் அது. இப்ப இதுல நானும் ஒரு உரிமை கொண்டாட முடியாது, எங்க குடும்பத்தாரும் உரிமை கொண்டாட முடியாது. அப்ப யார்தான் ஒரு எல்லாருக்கும் உதவதா இருக்கணும், அது எதை செய்தாலும் உலகத்துக்காக என்ன செய்யணும், நான் பிறந்ததுக்கு ஒரு அடையாளம் இருக்கணும், நான் ஏதோ ஆடு மாடு மாதிரி பிறந்து செத்து போக கூடாது, என்னுடைய செயல் நான் மறைஞ்சாலும் என் செயல் இந்த உலகத்துல இருக்கணும், அது செய்யாத ஊர்ல இருக்கலாம் கொள்ளாச்சும் போய் நான் வீட்டுக்குள்ள கட்டிட்டு பத்து தலைமுறைக்கு சேர்த்து வச்சு என்ன பண்ண போறேன். இப்ப விவசாய நாடுன்னு பேரு இந்தியாவுக்கு இல்லையா, இன்னைக்கு இந்தியாவில் விவசாயமே இல்லாம ஆயிப்போச்சு. இதுக்கு பேஸ் அடிப்படை அரசியல்வாதிகள் இல்ல, ஆனால் இந்த உணவு பஞ்சங்கள் ஏற்பட போகுது இந்த நாட்டில், இந்த உணவு பஞ்சங்கள் ஏற்படும் போது நான் ஏழை இல்ல, என்கிட்ட காசு இருந்தா நான் இருக்கிற மாதிரி வாங்கி சாப்பிட போறேன். சரி, யாருக்குமே கிடைக்காத உணவு பஞ்சமாச்சுன்னா நான் பெரிய பணக்காரன், துட்ட வார்த்தை தொண்ணு முடியும் சொல்லுங்க. அப்போ என்ன செய்யணும், உன் வாழ்க்கையும் இந்த உலகத்துல உயரணும், உலகத்தையும் உயர்த்த நினைக்கணும், அதுதான்டா மனித வாழ்வு. அதை விட்டுட்டு நான் வாழணும் நான் வாழணும் என் சந்ததி வாழணும் என்ன செய்ய போற, ஒரு புடி மண் எடுக்க முடியாது உன்னால, உன் கோவணமே உன் கூட வராத. உனக்கு வாய்ப்புகள் ஒண்ணு கிடைச்சது, எனக்கு கிடைக்கல, உனக்கு கிடைச்சது. இந்த வாய்ப்புகளை வச்சு இந்த உலக மக்களுக்கு எவ்வளவு நன்மையை செய்ய முடியுமோ செய்தா உன் உலகம் இருக்கிற வரைக்கும் புகழ் இருக்குமே. இதானே சொன்னா வள்ளுவர், மலர் மிசை ஏகினால் மானடி சேர்வார், நிலை மிசை ஏகினால் நீடு வாழ்வாடுறான். உலகத்துக்கு நீ நன்மையை செய்து வாழறவனுக்கு அழிவு இல்லடா, அவன் உடல் அழியலாம் ஆனா பேரழியாது அப்படின்னா, அந்த பேரை அரசியல்வாதிங்க பயன்படுத்தினால உலகமும் நல்லா இருக்கும், அவங்களாம் நல்லா இருக்கலாம், ஜெயிலுக்கு போற வேலை இருக்காது.